வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அஞ்சு சிறந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாக்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நான் ஒரு ஜாபில் இருக்கேன், ஆர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் எனக்கு வந்து இந்த இன்கம் வந்து பத்தலை, அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, அதை வந்து நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியா நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டில் ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து கஸ்டமர், இன்னொன்று வந்து சப்ளையர். ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் வந்துட்டு ஸ்டோருன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப் ஷிப்பர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து எந்த கஸ்டமர்ஸை வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்துட்டு டிஷர்ட் பையிங் கஸ்டமர்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, இந்த டிஷர்ட்ஸ் வந்துட்டு சப்ளையர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு டைஅப் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைஅப் பண்ணிக்கணும். டைஅப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கஸ்டமர்ஸை வந்து நம்மளோட ஆன்லைன் ஸ்டோருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பர் டே வந்து 1 or 2 hours வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணாவே நம்மளால் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இனிஷியலாக நம்ம சப்ளையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஸ்டோரை நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க. சப்ளையர்ஸ்ட்டு என்னென்ன டிஷர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் வந்து லிஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் உங்களோட சப்ளையர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அதே ஆர்டரை அங்கே ப்ளேஸ் பண்ணி ஆர்டர் டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்ம ட்ராப் ஷிப்பரோட ஒர்க்கு. இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்கு தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பர் டே வந்து 1 to 3 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ப்ளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, அதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ராஃபிட் எவ்வளோ வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக 10,000 ஒரு 1 lakh வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா, பேஸ்ட் ஆன் அவர் எஃபர்ட்ஸ் தாங்க. இப்போது ஐடியா நம்பர் 4 என்னன்னு பார்ப்போம். ஐடியா நம்பர் 4 என்னென்னா, பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ் வந்து ரீசன்ட் டைமில் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிகிட்ருக்குன்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு சப்ளையர் இருப்பாங்க, அந்த சப்ளையரே ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுலேருந்து, ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து, அதை பிரிண்ட் பண்ணி டிஷர்ட்டை ரெடி பண்ணுறதுலேருந்து டெலிவரி பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு சப்ளையரே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார். பட் நம்மளோட ரோல் என்ன அங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு வந்து நம்ம டிஷர்ட்ஸோட டிசைனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் போதும். நம்ம க்ரியேட் பண்ணுற டிசைனை வந்துட்டு அவங்க அவங்களோட ஆன்லைன் ஸ்டோரில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அந்த டிசைன் பார்த்து அட்ராக்ட் ஆகி டிஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணி அவங்க நம்மளோட டிசைனில் டிஷர்ட் வந்து புதுசாக ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் பண்ண டிஷர்ட்டை வந்து கஸ்டமருக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போது அந்த டிசைனுக்கான சார்ஜஸ் வந்துட்டு, இப்போது எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட் வந்து 200 rupees பிளெயின் டிஷர்ட்டாக இருக்குன்னா, நம்ம டிசைன் போட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து டிசைன் போட்டு நம்ம வந்து 250 rupees அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறோன்னா, நம்ம டிசைனுக்கான அந்த 50 rupees அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கெயினாக வந்துடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை டிஷர்ட் டிசைன்ஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ ஆர்டர்ஸ் அந்த டிசைன்ஸ் மூலிமா கிடைக்குதோ, அது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக மாறிடும். இதுதான் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் மாடலில் நம்ம என்னென்ன கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேட்டகரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா டிஷர்ட்ஸு, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸு. புக்ஸுமே சேம் பிரிண்ட் ஆன் டிமாண்டில் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அப்புறம் பேக்ஸு, வால் ஆர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கேசஸ், மக்ஸு அண்ட் ஆல்சோ சாக்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் கேட்டகரியில் செய்யலாம். பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் தேவையில்லைன்னே சொல்லலாம். அதே மாதிரி வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஒர்க் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பர் டே 2 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே நல்லாவே ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 10,000 to 1 lakh வரைக்கும். இதுவுமே பேஸ்ட் ஆன் அவர் ஸ்கில்ஸ் தாங்க. ஐடியா நம்பர் 3 அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து காமனான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது, பட் நிறைய பேர் வந்து செய்யாமல் இருக்காங்க. வீட்டிலருந்தே செய்யக்கூடிய தொழில் தான் கிராஃப்ட் மேக்கிங் தாங்க. கிராஃப்ட்ஸ் மேக்கிங்கில் எந்த கேட்டகரியில் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட் லைனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
இந்த ப்ராடக்ட் லைன் எல்லாமே வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதுக்கு டைம் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் ஒரு நாளைக்கு 1-3 hours வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நல்ல அவுட்கம் வந்து பார்க்க முடியும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிராஃப்ட் தான், நீங்கள் எந்த கிராஃப்ட் பண்ணுறீங்க பொறுத்து. அதே மாதிரி இது வந்து வீட்டில் இருந்தே உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் 1-3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே பர் மந்த் 10,000 மேலே வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேங்க. ஐடியா நம்பர் 2 என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஐடியா நம்பர் 2 என்னென்னா லைவ் ஸ்ட்ரீமர். இந்த தொழில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அண்டர் ரேட்டட்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு அண்டர் ரேட்டட்னே சொல்லலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் எந்தெந்த கேட்டகரியில் பண்ணலாம் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு சேட்டிங் லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லை மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாட்காஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ட்ராவல் அண்ட் அவுட்டோர்ஸ், இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வந்துட்டு வீலாக் மாதிரி பண்ணலாம், ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸு சாப்பாடு எங்கேயாவது ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணலாம், ஆர் கிராஃப்டிங் வந்து லைவில் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் அண்டு ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யூடியூப் மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நம்ம கண்டென்ட்ஸ்க்கான ஆடியன்ஸ் வந்து க்ரோ ஆவாங்க. அந்த ஆடியன்ஸை க்ரோ ஆக ஆக நம்மளோட வீடியோ கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் யூடியூப் மூலிமா. அந்த ரெவன்யூ வந்து நம்மளுக்கு கெயினாக இருக்குங்க, நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்மளோட டைம் அண்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அது மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நம்மளோட மூலதனமாக இருக்க போகுது. இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டைம் ரெக்வயர்டுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 1 hour இருக்கலாம், இல்லை 3 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees இருந்தால் போதும். அந்த 1,000 rupees எதுக்காகனா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு, ட்ரைபாட் வாங்குறது அந்த மாதிரியான செலவுகளுக்கு மட்டும்தான். நம்மளோட மொபைல்லேருந்தே நம்மளால் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஒர்க் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டிலேருந்தே செய்ய முடியும். அதே மாதிரி இதில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இனிஷியலாக வந்துட்டு ஜீரோனே சொல்லலாம், எது வரைக்கும்னா மானிட்டைஸ் பண்ணுற வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பை திறந்தாலே நிறையா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் இருக்கும். இருந்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் என்னென்னு சொல்கிறேன். இது ஜஸ்ட் வந்து நம்மளோட சோசியல் மீடியா ஆறு நம்மளோட பிளாக்ஸ் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சோர்சஸ் மூலிமா இப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட அஃபிலியேட் மார்க்கெட்டராக வந்துட்டு டைஅப் பண்ணிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளோட பிளாக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் மூலிமா வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த சேல்ஸ் மூலிமா வந்து நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் நீஷஸ் வந்துட்டு பார்ப்போம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நீஷஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவான அதிக சேல்ஸ் நடக்கக்கூடிய நீஷஸாக தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாபி, மணி, ஹெல்த்து, லைஃப் ஸ்டைல், ஹோம் அண்ட் டெக்னாலஜி. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டு. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் மூலிமா நிறைய பேர் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு புதுசாக இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தா டோட்டலாகவே வந்துட்டு நடக்கிற சேல்ஸ் டிபெண்ட்டு தான். ஸோ வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. இட் கேன் பி தௌசண்ட்ஸ் ஆர் இட் கேன் பி வந்து லேக்ஸில் கூட இருக்கலாங்க. ஸோ வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த சோர்ஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.